நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் விலங்கு ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புல் மாஸ்டிஃப் டாகை பற்றி. 1860 உருவாக்கப்பட்ட ப்ரீடு இந்த புல் மாஸ்டிஃப். ஓல்டு இங்கிலீஷ் புல்டாகுக்கும் இங்கிலீஷ் மாஸ்டிஃப்க்கும் கிராஸ் ஆன ப்ரீடு. 60% மாஸ்டிஃப், 40% புல்டாகுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ப்ரீடோடைய ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக உருவாக்கப்பட்டுச்சு. 1924 இதை ஒரு பியூர் ப்ரீடாக ஆக்குனாங்க. பிரிட்டன் தான் ஆரிஜின். பெரிய எஸ்டேட்டை காவல் காக்க உருவாக்குனாங்க. எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களை திருட வரவங்களை கடிக்காமல் பிடிக்க யூஸ் பண்ணப்பட்ட ப்ரீடு. மற்ற டாக்ஸ் மாதிரி கொலைக்கிறதுக்காகவோ இல்லை கடிக்கிறதுக்காகவோ இதை உருவாக்கலை. சைலண்ட்டாக திருடனை பிடிச்சி ஓட விடாமல் கார்னர் பண்ணி அடிபடாமல் பிடிச்சி கொடுக்குற ப்ரீடு. ஆனால் கடிச்சிடுச்சுன்னா இதோட பைட் ஃபோர்ஸ் 550 PSI கிட்டத்தட்ட இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்டை விட 2 மடங்கு பைட் ஃபோர்ஸ். ஆனால் பிரெயின் ஜெர்மன் ஷெப்பர்டை விட பாதி தான். இது ஒரு தலை ப்ரீடு. அதாவது இதோட மெயின் அப்பியரன்ஸே தலை ஷேப் அண்ட் சைஸ் தான். புல் மாஸ்டிஃபோடைய ஹால்மார்க்கே அதோட தலை தான். இது ஒரு பாஸ் டாக் வகை. அப்படின்னா அவதார் படத்தில் வர இக்ரான் டோருக் மாக்டோ மாதிரி இதுக்கு நாம தான் பாஸ்னு புரிய வைக்க வேண்டிய ப்ரீடு. ஓனருக்கும் பாஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இண்டிபெண்ட் மைண்ட் உள்ள டாகு, அதோட இன்ஸ்டிங்க் வேறு லெவலில் இருக்கும். ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே நாமளே நம்ம ஃப்ரெண்ட்ஸை திருட்டுத்தனமாக கொண்டு வந்தாலும் இது நில அதிர்வை வச்சு கண்டுபிடிச்சிரும். இவன் யார், என்ன பண்ணுறான் இங்கே, எனக்கு தெரியாமல் எப்படி உள்ளே வந்தான், உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது, நான் இந்த வீட்டை செங்கல் செங்கலாக அளந்து வச்சுருக்கேன், நீ எனக்கு தெரியாமல் திருட்டு வேலை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கும். அப்படி பாஸ் மாதிரி ஒரு டாகு. இதோட அப்பியரன்ஸ் பார்ப்போம். இதுதான் கரெக்டான ஹெட் ஷேப். பாருங்கள், வால் இந்த மாதிரி இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை படித்து பாருங்கள். அதில் புல் மாஸ்டிஃபோட அப்பியரன்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் ரேங்கிங்கில் 69th பொசிஷனில் இருக்குது. ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. சின்ன குட்டியாக இருக்கும்போதே பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஒரே அடாவடித்தனம் இருக்கும். சின்ன பசங்க எப்படா ஸ்கூலுக்கு போவாங்கன்னு நம்ம நிம்மதியாக இருக்கலான்னு இருப்பாங்களே சில பேர், அந்த மாதிரி நமக்கு தோணும். எக்ஸசைஸ் அவ்வளோவா தேவையில்லை, பட் குண்டாகாமல் பார்த்துக்கணும். கிரேட் டேன் மாதிரி நல்லா சாப்பிடும். கிரேட் டேன் மாதிரி தான் லைஃப் ஸ்பேனும், 8-10 வருஷம். 12 இயர்ஸ் வாழுதுன்னு சொல்கிறாங்க, பட் அவ்வளோ நாள் வாழுதான்றது எனக்கு தெரியல. கலர்ஸ்னு பார்த்தா பிரிண்டில், ரெட், ஃபான். பிரிண்டில் எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருக்குது, மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஃபான் தான் எங்கள் ஃபேவரெட். அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கான ப்ரீடு, பட் இதுக்கு சோறு போட பக்கத்து வீட்டுக்காரனையும் சேர்த்து சம்பாதிக்க சொல்லணும். இதோட ப்ளஸ் எல்லாம் என்ன, கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, அதிகமாக குலைச்சி டார்ச்சர் பண்ணாது. செகண்டு, அவசரப்பட்டு கடிக்காது. தேர்டு, ஓனர் மைண்டை ஈஸியாக ரீட் பண்ணும். ஃபோர்த்து, பெரிய நாய் பட் பெரிய இடம் தேவையில்லை. ஃபிஃப்த்து, அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கக்கூடிய பெரிய நாய் வகைகளில் இதுவும் ஒன்று. சிக்ஸ்த்து, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டாக்ஸ் இன் த வேர்ல்டு. 7th, சில நாய்கள் எதை பார்த்தும் பயப்படாது, அதில் இதுவும் ஒன்று. 8th, இதோட பைட் ஃபோர்ஸ் அண்ட் பவரை வச்சு ஒரே நேரத்தில் 5-6 பேரை சமாளிக்கும். 9th, எக்ஸசைஸ் பெருசாக தேவையில்லை. 10th, இன்டோரில் அமைதியாக இருக்கும். 11th, திருடனை பார்த்து அவசரப்பட்டு கடிக்காமல் நின்று பார்க்குறதுலேயே அவனுக்கு ஒன்றுக்கு வந்துடும். இதே ராட்வெய்லராக இருந்தால் அந்த திருடன் ஐசியோ இல்லை மார்ச்சுரியில் தான் இருப்பான். புல் மாஸ்டிஃப் கொஞ்சம் லெஸ் ஆக்டிவ். சினிமா பாணியில் சொல்லணுன்னா மன்சூர் அலிகானோடைய பாடி லாங்குவேஜ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்னடா பிரச்சனை, இப்போ உனக்கு கடிச்சே ஆகணுமான்னு கேட்கும். 12th, முடி அதிகம் இல்லை, ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மி. 13வதாக ஒரு ப்ளஸ் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் சொல்கிறதுக்கு கண்டென்ட் இல்லை. நீங்கள் யாராவது புல் மாஸ்டிஃப் வளர்த்து உங்களுக்கு இந்த 12 பாயிண்ட் போக வேறு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை மீதி பேர் படித்து அதையே 13th ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துங்க. ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. உங்களில் சில பேர் என்ன ஒரே ப்ளஸ்ஸாக சொல்லி தள்ளுறீங்க, நெகட்டிவ்ஸே இல்லையா அந்த நாய்க்குன்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் சட்டு சட்டுன்னு அடுத்த 10 பாயிண்ட்டு. முதல்ல, வீட்டுக்கு வெளியே தான் இடம் தேவையில்ல, உள்ள நிறைய இடம் தேவை, 2 ஆள் இடம் வேணும். 2வது, நம்ம கூடவே சுத்தம் பெரிய சைஸ் பக்கு மாதிரி. நம்ம டிவி பார்க்கும்போது நம்ம கூட வந்து சோஃபாவில் நம்ம மேலே சாஞ்சி உட்காரோம், அப்போ நமக்கே மூச்சு திணறும். 3வது, இது ஜம்ப் பண்ணிச்சுன்னா நமக்கு சேதாரம் நிச்சயம். 4வது, சின்ன குட்டியாக இருக்கும்போதே இதை ட்ரெயின் பண்ணலைன்னா மிகப்பெரிய ஆபத்து. ராட்வெய்லர் வாத்து மூலக்காரன், இது குண்டு பையன், ஒரு அறவேற்காடு, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டான். 5வது, ரொம்ப அமைதியாக இருக்கும், பட் ஒன்ஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ். 6வது,
இந்தியன் ஸ்பிட்ஸ் குட்டியாக இருக்கும்போது க்யூட்டாக இருக்கும், ஆனால் வளர்ந்த பின்னாடி தான் தெரியும் அது ஒரு பிசாசுன்னு. புல்மாஸ்டிஃப் குட்டியில் இருந்தே முட்டை போண்டா மாதிரி தான் இருப்பான், சைலண்ட் பீஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏழாவது, இது ஷார்ட் லிவ்டு டாகு, 8 இயர்ஸ் ஆவரேஜ், 11 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். அது ஒன்று தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, இது வேற சும்மா நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கோம், பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எட்டாவது, இது ஒரு சீரியஸ் டாக், போர் அடிக்காமல் பார்த்துக்கணும். ஒன்பதாவது, பைட் ஃபோர்ஸை வச்சு ஸ்ட்ரென்த்தை சொல்ல முடியாது, ராட்வெய்லரை கண்டிப்பாக ஜெயிச்சிரும். இந்த ரெண்டு ப்ரீடையும் ஒன்றா வளர்த்தவங்க சொன்னது, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, கொஞ்சம் டவுட்டு தான். பத்தாவது பாயிண்ட், வீட்டில் வளர்க்கும் போது வாணி அதிகம் ஊற்றும், அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமை. ஹாலிவுட் நடிகரான சில்வர் ஸ்டாலோன் தன்னோட லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் வாரம் $36 சம்பளத்துக்கு ஒரு வாழ்க்கை, கூட புல்மாஸ்டிஃப் நாய் வேற. புல்மாஸ்டிஃப் இவரை விட அதிகம் சாப்பிடும். லைஃப் ரொம்ப மோசமாயிட்டே போச்சு. ஒரு நாள் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டப்போ அவர் வளர்த்த புல்மாஸ்டிஃப் வகை நாயை $60 விற்றுட்டாரு ஒருத்தர்கிட்ட. கொஞ்ச நாள் கழித்து இவர் முகமது அலி பாக்ஸிங் பார்த்தப்போ இவருக்கு தோணுன கதை தான் ராக்கி. அவர் அந்த ஸ்கிரிப்டை எழுதி முடித்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்னப்போ அவங்க நல்ல ரேட்டுக்கு இந்த ஸ்கிரிப்டை வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. பட் இவர் நான் தான் ஹீரோவாக நடிப்பேன்னு பிடிவாதமாக இருந்தார். ஒரு வழியாக ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. பணம் கைக்கு வந்ததும் அவர் விற்ற அந்த நாயை திரும்ப போய் வாங்க போனார். அவர் எந்த இடத்துல விற்றாரோ அந்த இடத்துலையே 2-3 நாளாக நின்னார். அந்த நாயை வாங்கிட்டு போன ஆள் வருவாருன்னு அவர் நினச்ச மாதிரியே ஒரு நாள் அந்த இடத்துக்கு அந்த ஆள் வந்தார். இவர் நடந்த விஷயத்தை சொல்லி நாயை திருப்பி கொடுங்கன்னு கெஞ்சினார். அதுக்கு நாயை வாங்கிட்டு போனவர் $3,000 கேட்டிருக்காரு, இல்லைனா படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுன்னு சொல்லியிருக்காரு. இவரும் மூவியில் சான்ஸ் கொடுத்து அந்த நாயை திரும்பி வாங்கிட்டார். அந்த ஆள் நடித்த சீனும் அந்த இன்டர்வியூ வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போல்லாம் ஷோ ப்ரீடை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கிட்டேயும் வந்துடுச்சு, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஒரு டாக் லவர்னா ஷோ ப்ரீடு வாங்க மாட்டாங்க. ஷோ ப்ரீடுக்கு அந்த நாய்களுக்கு உண்டான கேரக்டரே இருக்காது. இப்போ ஒரு பசுமாடு பால் கறக்குதுன்னு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது பால் கறக்கணும், அதை விட்டுட்டு பால் தர மாதிரி ஆக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அப்படி தான் ஷோ ப்ரீடு, அக்ரஸிவாக இருக்காது. இந்த ஷோ ப்ரீடை விற்கிறதுக்கு கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு பில்டப்பு. ஹெட்டு ஹெவி, அதாவது தலை பெருசாக இருக்கும் லேப்ரடார் ராட்வெய்லர் மாதிரி டாக்ஸுக்கு, அதுக்கு ஒரு ரேட்டு. சாம்பியன் பிளட்லைன்னு சொல்லுவானுங்க, நம்ம கூட சாம்பியனா அப்போது பல பேரை போட்டு தள்ளியிருக்கோம்னு நினப்போம். ஆக்சுவலாக அது பவுடர் பூசிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் போய் நின்று ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் அந்த நாயோட தாத்தனுக்கு தாத்தன் ஒரு காலத்தில் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம், அதை அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஏமாற்றி விற்பாங்க. ஒன் ஆன் ஒன் வச்சு பாருங்கள், ஷோ ப்ரீடுக்கும் ஒர்க்கிங் லைனுக்கும் காரி துப்பிட்டு போயிடுவீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்மி மேனாக நடிக்கிற நடிகர்களுக்கும் ரியல் சோல்ஜருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஷோ ப்ரீடு வளர்க்குறது அவரவர் விருப்பம், பட் அதை ஒரு ரெஃபரன்ஸாக நியாயமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு சபைக்கு வரக்கூடாது. எந்த வீடியோலையும் ஷோ ப்ரீடுக்கு சப்போர்ட் கிடையாது. இந்த புல் மாஸ்டிஃப் யாரெல்லாம் வளர்க்கலாம்? அமைதியான டாக் வேணும், பட் பவர்ஃபுல்லாக வேணும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு இது சரியான ப்ரீடு. பட் நமக்கு பிரெயினியாக வேணும், எனர்ஜெட்டிக்காக வேணும்னா ராட்வெய்லர் தான், இல்லைன்னா நம்ம ஆல்ரவுண்டரான ஜெர்மன் ஷெப்பர்டு. ஏன்னா புல்மாஸ்டிஃப் ஒன்றை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு ரெண்டை மெயின்டைன் பண்ணிடலாம். பட் எங்களுக்கு பிடிச்ச ப்ரீடு, ஸோ நாங்கள் வருங்காலத்தில் வாய்ப்பு கிடச்சா புல்மாஸ்டிஃப் மற்றும் கண்கள் நாயை கண்டிப்பாக வளர்த்து பார்ப்போம், ஆசைக்காக மட்டும். நாங்கள் தேவைக்காக வளர்க்கணும்னா ரெண்டே சாய்ஸ் தான், டாபர்மேன் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டுமே. இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.